கேபி முனுசாமி ஏன் இப்படி பேசுனாரு அப்படின்னு தெரியல கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அவர் உணர்த்துறாரு அவருடைய பேச்சு உணர்த்துது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கேபி முனுசாமி பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுச்செயலாளராக தேர்வு பண்ணுறோம் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு பண்ணுறோம் ஒருமித்த மனதோடு தான் நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நாங்கள் பொதுச் தேர்வு பண்ண பிறகு ஃபுல் அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அதிகாரத்தின்படி அவர் அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள்லாம் கேட்கணும் கே பி முனுசாமிக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த அதிகாரமும் கிடையாது நானும் அதிமுக தொண்டர்கள ஒருத்தன் தான் அந்த ஒருத்தன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் ஒரு விஷயத்தை தான் அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பேர் மட்டுமே அதிமுக அப்படின்னு ஆகாது இல்லை ரெண்டாயிரத்தி நானூறு பேருமே மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமையாக அதிமுக தொண்டர்கள்கிட்ட இருந்து ஒரு முறைப்படி அவங்க வந்து இவரை பொதுச்செயலாளராக தேர்வு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணப்பட்டாரா அப்படின்லாம் கிடையாது அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறது வேறு இவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைக்கிறது வேற வேறேனா அவங்க நினைப்பை தாண்டி அவங்க நினைப்பில் வந்து நம்ம தேர்வு பண்ணுறது சரியாக தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அவங்க மனசுக்குள்ளே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வீக்காக வச்சுருந்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்காக வந்து எல்லாத்தையுமே செஞ்சு விட்டோன்னே இப்போ அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்ம சரி யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன நமக்கு வர வேண்டியது வந்துருச்சுல்ல பார்வதி உள்ள எடுத்து ஓய் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து வேலையை முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ என்னன்னா யாரெல்லாம் தேர்வு பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இப்போ எதிர்பார்ட்டாங்க உட்கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது இன்றைக்கி முனுசாமி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா உட்கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடுதியா அப்படின்னு தெரியுது என்ன பஞ்சாயத்து ஓடுது எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி பொதுக்குழு உறுப்பினர்களையும் அவர் தன்வசப்படுத்துறதுக்கு தவறிட்டாரோ கட்சியை வலுப்படுத்துறதுக்கு பதிலாக பலகீனமாக்கிட்டு போகிறாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் கூட திரும்பவும் வந்து அதே தொகுதியில் போட்டி போடுங்க அப்படின்னு கொடுத்தா கூட வேணாசாமி ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியுது சரி என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு அதிமுக ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு போச்சலாக நீங்கள் தொடருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வர்றவங்களை கட்சிக்குள்ளே சேருங்க சேர்த்துக்கிட்டு அதிமுக ஒற்றுமையான ஒரு உருவமாக நமக்கு இருந்தால் தான் மக்களும் நம்புவாங்க அதிமுக தொண்டர்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க கூட்டணி கட்சியிலேருந்து வர்றவங்களும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இப்படி தன்னிச்சையாக நம்ம படுக்கு நின்றுக்கிட்டு நான்தான் அதிமுக நான்தான் அதிமுகன்னு ரோட்டில் நின்று கத்திகிட்டு இருக்கனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல நாடாளுமன்ற தேர்தலே நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரும்பவும் நம்ம ஏன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவித்தினர் கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் பேசிட்டாங்க அவர் பையன்ட்டையும் பேசிட்டாங்க இனிமேல் அதிரடி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குமே போயிட்டாங்க யார் போயிட்டா சசிகலா போயிட்டாங்க ஓபிஎஸ் வந்து சசிகலா ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டார் எல்லாருமே வந்து இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக எனக்கு பதவி வேணாமையா ஒன்றும் வேணாமையா நான் அதிமுக காரன் அப்படின்னு சொன்னால் போதுமையா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்துட்டார் சசிகலா வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கொடுத்தோம் எடப்பாடி பழனிசாமி நம்ம முதுகில் குத்திட்டு இவ்வளோ இதாக இருந்தால் நம்ம உட்ற முடியுமா பொறுமையும் இருந்தாச்சு பொறுமையாக எவ்வளோ காலகட்டம்தான் இருக்க முடியும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு இப்போ அவங்களும் அதிரடி இறங்கிட்டாங்க இப்போது கோவத்தூரில் வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தும் போது எங்கே ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்களோ எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கூவத்தூரில் கொண்டு போய் எல்லாத்தையும் அடைச்சாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா தேவையும் பூர்த்தி வச்சாங்க சரி அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் நம்ம கொண்டாந்து அடைச்சி வச்சிருக்கோம்ல அவங்க வீட்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் கொடுக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்தது புடி ஒரு அஞ்சு கோடி ரூபாய் உங்களுக்கு என்ன வேணும் அஞ்சு கோடி ரூபா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வேணுமா கொடு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டாங்க எல்லா எம்எல்ஏக்கள் வீட்லேயும் கூவாத்தூரில் நடந்த இருந்த எம்எல்ஏக்கள் வீட்டுக்கு எல்லாமே அவங்க அங்கே இருக்கும்போதே அஞ்சு கோடி ரூபாய் டெண்டர்கள் ஒப்பந்ததாரர்கள் மூலமாக ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அந்தந்த ஏரியாவிலே கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அப்போ வந்து பொதுப்பணித்துறையில் இருந்தார்ல அதனால் எல்லாத்தையும் கொடுக்க வச்சாரு கொடுத்தாங்க முடிஞ்சிருச்சு எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறது ஒன்றுமே பஞ்சாயத்தே இல்லை இப்போது அதே டெக்னிக்காக சசிகலா எடுத்துட்டாங்க இப்போ எவ்வளோ கைமாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து கூவத்தூரில் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபா செலவாச்சு ஐநூறு கோடி ரூபா எம்எல்ஏக்களுக்கே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது இதுவும் செய்தி தான் இதுவும் வந்து ஆதரப்பூர்வமான செய்தி கிடையாது அதிமுகவினர் சொல்கிற ஒரு தகவல் தான் இப்போ வந்து ரெண்டாயிரம் கோடி எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி சசிகலாட்ட இருக்கிற ஒரு ஆலையை வந்து வேலுமணிக்கு மாற்றுறாங்க இப்போ சசிகலா வேலுமணி கையில் ரெண்டாயிரம் கோடி இருக்குப்பா யார் எம்எல்ஏக்கள் வரீங்க அப்போ அஞ்சு கோடியா இப்போ ஐம்பது கோடி கேட்டாலும் கொடுக்குறதுக்கு தயார் அதிமுக எம்எல்ஏக்களை ரேட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரேட்டு பேசுகிறதுல என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக சிக்னல் கொடுக்கணும் பாஜக கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி பார்ப்பாங்க நீ பொதுச் செயலாளராக இரு உனக்கு அந்த பதவி தொடரும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ஆனால் நீ வந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் கட்சிக்குள்ளே இவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தால் தான் இதை நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால தான் சசிகலா வேலுமணி தரப்பு வந்து இப்போ அமைதியாக இருக்காங்க கையில் ரெண்டாயிரம் கோடி இருக்குது அதிமுக எம்எல்ஏகளும் தீபாவளியை நாங்கள் பம்பராக கொண்டாடிறோம்யா செம்மையாக கொண்டாடிடலாயா அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்தோடய பிரதிபலிப்பு தான் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி ஆதங்கப்பட்டு பேசினது ரெண்டாயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து அதிமுக அப்படின்னு ஆகிடாதுல்ல பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்வு தலைமை தான் தெரு பண்ணுது தொண்டர் நான் தெரு இவரை பொதுக்குழு உறுப்பினராக போடுங்க அந்த ஏரியா தொண்டர்களாக இது பண்ணுறான் தலைமை இது பண்ணுது தலைமையே வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர் தலைமை நிர்வாக தலைமை போட்ட பிறகு இவங்க வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் என்ன லாஜிக் இருக்குன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதிமுகவில் பஞ்சாயத்து வேகமாக ஓடிட்டுருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க